ஹலோ எவ்ரி ஒன், இட்ஸ் மீ சமீரா. இன்றைக்கி நம்ம பனானா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்மூத்தி எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணலான்னு பார்க்கலாம். வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு சில டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்மூத்திக்கு 2 பனானா, வால்நட் 4, பாதாம் 5, பிஸ்தா 5, ட்ரை கிரேப்ஸ் 5, டேட்ஸ் 5, இந்த மாதிரி நம்ம ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours ஊற வைங்க. ஊற வைக்கிறனால நம்ம வந்து கிரைண்ட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஊற வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. பனானாவும் பீஸ் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஸ்மூத்தி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட சில் மில்க் வந்து 100 grams எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றும் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும், அதுக்காக தான் நல்லா பேஸ்ட்டை மாதிரி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மூத்தியை வந்து 2 days ஒன்ஸ் நீங்கள் குடிச்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு 1 month நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பனானாவில் நிறைய கலோரிஸ் இருக்குது. அவ்வளோதான் சிம்பிளான ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளான வெயிட் கெயின் டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியாக நடக்கும். அப்புறம் பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, நார்மல் பொட்டேட்டோலாம் நீங்கள் அதிகமாக உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலும் வெயிட் அதிகமாக நடக்கும். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது பால், சீஸு, தயிர், இதெல்லாம் நீங்கள் அப்புறம் நெய், இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு சிம்பிளான வெயிட் கெயின் ரெசிபி சொல்கிறேன். நீங்கள் வந்து பாலில் தினமும் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டு சுகர் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து 2 months கண்டினியூவாக குடித்தாவே நல்ல வெயிட் கெயின் உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிக்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.